ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பைத்தான் சீரிஸ் தமிழ். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ பைத்தான் ஆப்ரேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 7 டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பில்டின் டேட்டா டைப்ஸ் பார்க்கலாம், பைத்தானில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுமே வந்து நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். இப்போ வந்து ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்குக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ அதை வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், அந்த டேட்டா டைப் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக்ஸ் என்னென்ன டைப்ஸ் அதை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, டேட்டா டைப்ஸுங்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து பைத்தானில். பைத்தானில் மட்டும் இல்லை, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எடுத்தாலும் அதுக்குன்னு சர்டன் பில்டின் டேட்டா டைப்ஸ் இருக்கும். அதே மாதிரி பைத்தானுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 7 டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றுமே வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம். ஓகே, ஸோ வந்து வேரியபிள்ஸ் வந்து ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணும், அது என்ன டைப்பாக வேணால் இருக்கலாம். ஸோ அந்த டைப்ஸை தான் வந்து டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவாங்க. அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பில்டின் டேட்டா டைப்ஸ், பைத்தான்லேயே வந்து இன்பில்டாகவே வந்து இந்த டேட்டா டைப்ஸ் இதெல்லாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டைப்பு. டெக்ஸ்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஸ்ட்ரிங் மட்டும்தான் வந்து ஒரு வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ண முடியும், ஒரு டைப்பாக ஸ்டோர் பண்ண முடியும். நம்ம பார்த்துருப்போம் முன்னாடி வந்து இப்படி ஒரு வேரியபிளில் வந்து ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணுறோன்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்டீஜர் பார்த்துருப்போம், ஃப்ளோட் பார்த்துருப்போம், காம்ப்ளெக்ஸ் பார்க்கல. ஸோ காம்ப்ளெக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, இமேஜினரி பார்ட் ப்ளஸ் ரியல் பார்ட் இருக்கும். அது வந்து நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஒரு தனி வீடியோவில் காம்ப்ளெக்ஸுன்ட்டு. அதே மாதிரி சீக்வென்ஷியல் டைப்பு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு, டப்பிள், ரேஞ்ச். ஸோ ஒன்றுமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து சீக்வென்ஸ் டைப்பில் என்னென்ன வரும், மேப்பிங் டைப்பில் என்னென்ன வரும், அது வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறக்காக இந்த ஒரு வீடியோவே. இப்போ பார்த்தீங்கன்னா மேப்பிங் டைப்பில் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி வரும், ஷார்ட் ஃபார்மில் டிக்ன்னு போட்டிருக்குங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ செட் டைப்பில் பார்த்தீங்கன்னா செட்டு, ஃப்ரோசன் செட்டுன்னு இருக்கும். அண்ட் பூலியன் டைப் பார்த்தோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதில் வந்து ஒரு டைப் தான் இருக்குது, பூல்ன்னு சொல்லிட்டு. அண்ட் பைனரி டைப்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து பைட்ஸ் இருக்குது, பைட் அரே இருக்குது, மெமரியும் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் செட்டு அப்புறம் வந்து இந்த பைனரி டைப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இப்போ யாருமே வந்து யூஸ் பண்ணுறது இல்லை, அது வந்து லைக் ரொம்பவுமே வந்து கம்மியான இடத்துல தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து இதோட ஒர்க்கிங் நம்ம பார்த்துடலாம். என்னதான் இருந்தாலும் இது வந்து ரியல் டைமில் அப்ளிகபிள் இல்லைனாலும் பைத்தானில் இது ஒரு இன்பில்ட் டேட்டா டைப். ஸோ அதனால் அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாம் பார்த்துடலாம். ஓகே, நம்ம ஐடி போய்க்கலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஸோ நான் நேம்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணி அதுக்கு நான் அசைன் பண்ணிட்டு நான் கிஷோர்னு போடுறேன். ஸோ இப்போ நான் வந்து இது ப்ரிண்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதோட டைப்பை நான் ப்ரிண்ட் பண்ணுறேன். ஸோ டைப்பை நான் ப்ரிண்ட் பண்ணணுன்னா ரொம்ப சிம்பிள், டைப்புங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு யூஸ் பண்ணணும். ரவுண்ட் ப்ராக்கெட்டில் வேரியபிள் நேம் பாஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ ரன் பண்ணேன்னா எனக்கு எஸ்டியான் வருது, விச் மீன்ஸ் ஸ்ட்ரிங்கில் இருக்குது. ஓகே, நம்ம வந்து இது பார்த்தாச்சு. இதே வந்து நான் வந்து இது நான் எக்ஸ்னு மாற்றிக்கிறேன். இப்போ வந்து நான் நம்பர் போடுறேன். ஸோ 12 நான் போடுறேன். எனக்கு வந்து இங்கே இன்டீஜர்னு வருது. ஓகே, நம்பர் டைப்பில் இன்டீஜர் ஃபஸ்ட் இது. இதே வந்து நான் வந்து ஃப்ளோட்டில் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுன்னா நான் 12.8ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இங்கே என்ன ஃப்ளோட்டுன்னு வருது. ஓகே, ஃப்ளோட் பார்த்தாச்சு. இப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதில் ரியல் பார்ட் இருக்கும், அப்புறம் இமேஜினரி பார்ட் இருக்கும். ஸோ ரியல் பார்ட்டில் நான் 3 போட்டுக்கிறேன், 3+5j போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ்னு வருது. ஸோ இங்கே ஜேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினரி பார்ட்டு. ஸோ அதனால் நான் ஜேன்னு டினோட் பண்ணுறாங்க. பைத்தானில் நீங்கள் இமேஜினரி பார்ட் வந்து நீங்கள் இது பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ஜேன் போட்டாகணும். வேறு எந்த வேரியபிள் எந்த கேரக்டர் போட்டாலும் வந்து எரர் இருந்தால் காமிக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து டெக்ஸ்ட் டைப்பில் பார்த்தாச்சு, நம்பர் டைப்பில் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லிஸ்ட் கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணோம். ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ளே நம்ம என்ன டேட்டா டைப் வேணால் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என் நேம் நான் பாஸ் பண்ணுறேன், அது ஒரு ஸ்ட்ரிங் டைப்பு. அகெயின் நான் வந்து 90 நான் பாஸ் பண்ணுறேன் அண்ட் 170.59 பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன், ஒரு இன்டீஜர் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அண்ட் ஒரு ஃப்ளோட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை ப்ரிண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து லிஸ்ட்டுன்னு வரும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இதோட டைப் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் வருது. ஸோ ஓகே, லிஸ்ட்டு பார்த்தாச்சு. அடுத்தது வந்து டப்புள்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்குது, அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்கொயர் பிராக்கெட் பதிலாக நம்ம ரவுண்ட் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம்.
இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன்னா இங்கே எனக்கு டப்பிள்னு வந்துருச்சு. ஸோ இது ஒரு டப்பிள் டேட்டா டைப்பு. அண்ட் வி ஹவ் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்குது. ரேஞ்சுன்னு நான் சொல்லிட்டு இதுக்குள்ளே வந்து ஒரு நம்பர் நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ரேஞ்சுன்னு வருது. நம்ம ரேஞ்சுன்னா கண்டிப்பாக என்னென்னு பார்க்கலாம். அதுக்குன்னு ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கிறேன் நான். அண்ட் இப்போ வந்து டிக்ஷனரி டைப். ஸோ டிக்ஷனரி கிரியேட் பண்ணோன்னா கீ வேல்யூன்னு சொல்லிட்டு நம்ம இது ஸ்டோர் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நேம்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறேன். இதை வந்து கீ, இதுக்கு நான் வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஸோ கிஷோன் அசைன் பண்ணுறேன். தென் கம்மா போட்டு நெக்ஸ்ட்டு இது கீ டேட் கீ வேல்யூ நம்ம அசைன் பண்ணணும். இதில் வந்து நான் ஏஜ் நான் பாஸ் பண்ணுறேன். ஏஜில் வந்து நான் வந்து ஒரு இன்டீஜர் இன்டீஜராக தான் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதனால் ஜஸ்ட் நான் 19 போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து இது பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு இங்கே கிளாஸில் பார்த்தீங்கன்னா அதோட டைப் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி நீங்கள் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து செட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். செட்டுக்கும் அதே மாதிரி தான் கர்லி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணோம். செட்டுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம ஒரு அதுக்குள்ளே இருக்கிற நம்ம வேல்யூஸ் மட்டும் பாஸ் பண்ண போதும். அதுக்கு ஒரு நான் கீ வந்து நம்ம பண்ணணும் இல்லை. கீ வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டிக்ஷனரியில் மட்டும்தான் வரும். ஸோ இதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு செட்டுன்னு வந்துருச்சு. தென் வந்து ஃப்ரோசன் செட், அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதுக்கு நம்ம வந்து முன்னாடி மென்ஷன் பண்ணணும் ஃப்ரோசன் செட்டுன்ட்டு. அப்புறம் வந்து ஒரு ரவுண்ட் ப்ராக்கெட்ஸில் போட்டு தென் ஒரு கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டு அதுக்குள்ளே வேல்யூ நம்ம பாஸ் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரோசன் செட்டுன்னு வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃப்ரோசன் செட்டை வந்து கிரியேட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூலியன் டைப். ஸோ பூலியன் டைப் ரொம்ப ஈஸி. நம்ம ட்ரூவாக ஃபால்ஸ்ன்னு மட்டும் பாஸ் பண்ணால் போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பூல் வந்துருச்சு, ஷார்ட் ஃபார்ம் ஃபார் பூலியன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ பைட்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். பீன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி மென்ஷன் பண்ணிட்டு சும்மா அந்த ஹேலோ நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே எனக்கு பைட்னு வந்துருச்சு. பைட் பண்ணணுன்னா முன்னாடி வந்து நம்ம வந்து பீன் பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பைட் ஏரியா எனக்கு கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா பைட் அரேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எப்படி நோட் பண்ணிடணும். அதில் வந்து நான் சும்மா ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன் ஃபைன் சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டைப் பார்த்தீங்கன்னா பைட் அரேன் வந்துருச்சுங்க. தென் கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெமரி வியூ. மெமரி வியூ வந்து ரொம்பவுமே ஈஸி. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டினோட் பண்ணோம் மெமரி வியூன்ட்டு. அண்ட் ஒரு ரோன் பேக்கேஜ்குள்ளே பைட்டில் நம்ம வந்து டினோட் பண்ணணும் அதை. ஸோ இந்த பைட்டுக்குள்ளே வந்து நான் வந்து ஃபைன் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெமரி வியூ வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பைத்தானில் இன்பில்ட் இருக்கிற டேட்டா டைப்ஸு. ஸோ அதை வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்கமிங் வீடியோஸில் அதில் வந்து எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது, ஸோ அதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தனித்தனி வீடியோவை டிஸ்கஸ் பண்ணலாம். ஒவ்வொரு டேட்டாக்கும் தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம்.